வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.32 பார்க்கலாம். ஷோ தட் த லைன்ஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 2 - y/6 இஸ் ஈக்குவல் டு z - 4/12 அண்ட் x - 3/-2 இஸ் ஈக்குவல் டு y - 3/3 இஸ் ஈக்குவல் டு 5 - z/6 ஆர் பேரல். ஸோ ரெண்டு லைன் வந்து பேரலாக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு லைன்ஸ் பேரலாக்குன்னு ப்ரூவ் பண்ணணும், அதோட பேரல் வெக்டர்ஸ் ரெண்டும் பேரலாக்குன்னு ப்ரூவ் பண்ணாவே போதும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லைன்ஸ் எடுத்துலதையெல்லாம் equations of the lines are அப்படின் போட்டு, ஸோ ஃபஸ்ட் லைன் எக்ஸ் மைனஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 2 - y/6 இஸ் ஈக்குவல் டு z - 4/12 இல்லைங்களா. இப்போ இதில் வந்து நம்ம பேரலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா ஃபார்மெட்டில் கொண்டு வரோம்னா ஒய்யோட கோஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், அது ஒன்னாக தான் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஒய்யை வந்து பாசிட்டிவாக மாற்றோம்னா இதில் இருக்க அத்தனை டேர்மோட சைனும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன மாறின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு y - 2 - 6 இஸ் ஈக்குவல் டு z - 4/12 வந்துடும் சரிங்களா. அப்போ இதுலேருந்து பேரல் வெக்டர் எடுத்திங்கன்னா யூ வெக்டர்னு எடுத்துலிதுனா இதோட பேரல் வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வெக்டர் தான் பேரல் வெக்டர் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ பேரல் வெக்டர் வந்து யூ வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, 4i - 6j, 4i - 6j + 12k. நெக்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் எடுத்துலதுங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 3 - 2 இஸ் ஈக்குவல் டு y - 3/3 இஸ் ஈக்குவல் டு 5 - z/6 இருக்குது. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா z வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதோட சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும், இந்த டேர்முக்கு எல்லாத்தோட சைனும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா x - 3 - 2 இஸ் ஈக்குவல் டு y - 3 - 2 இஸ் ஈக்குவல் டு y - 3/3 இஸ் ஈக்குவல் டு z - 5 - 6 வரும். ஸோ இதோட பேரல் வெக்டர் நம்ம வந்து v வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ -2i - 3j - 6k வருது ஓகேங்களா. இப்போ மறுபடியும் இந்த யூ வெக்டர் எடுத்துலதுங்க. யூ வெக்டர் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4i - 6j - 12k. இதுலேருந்து நீங்கள் -2 காமனாக விளையாடுங்க. இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன வெளியெடுக்க போகிறோம், -2 காமனாக வெளியெடுக்க போகிறோம். ஸோ வெளியெடுத்துங்க என்ன வரும்பாங்க, யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2 × 2. இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிருமா, -2i - 3j - 6k வரும். இது எதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வி வெக்டரோட ஆன்சர். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2 × v வெக்டர்னு எழுதலாமா. அப்போ 1 வெக்டர் இஸ் அ ஸ்கேல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டர் ஃபார்மெட்டில் வந்திருக்குது. வி கேன் சே தட் யூ வெக்டர் அண்ட் வி வெக்டர் ஆர் பேரலல். தஃபோர் யூ வெக்டர் இஸ் பேரலல் டு வி வெக்டர். இந்த ரெண்டும் வந்து பேரலாக்குனா இதோட லைன்ஸும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும். தஃபோர் த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல், கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஸோ இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்.